அனைத்து உரிமை கோர் நண்பர்களுக்கும் வணக்கம் சீமானுடைய செய்தியாளர்கள் இருந்து நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அப்படின்னு பாண்டே ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து இருக்காரு செய்தியாளர்கள் சந்திப்பு தான் தற்போது பரபரப்பாக பேசக்கூடிய விஷயமாக மாறி எப்படா விஜயும் சீமானும் கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு கேள்வி இருந்த அனைவருக்குமே பதில் அளிக்கிற வகையில தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய பதில் இருந்திருக்கு விஜய்க்கும் சீமானுக்கும் நல்ல ஒரு அண்ணன் தம்பி போல உறவு போயிட்டு இருக்கு அதனால நிச்சயமாக அவங்க வரும் காலத்துல கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு விஜயுடைய ரசிகர்களும் சரி நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் சரி பெரிய அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இவங்க இருவருமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இமயம் போல இருந்துட்டு இருக்காங்க சினிமா துறையில ஒரு பெரிய நபராக விஜயம் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சிகார அரசியல்வாதியாக சீமானும் இருக்கும்போது இவங்க இருவரும் இணைந்தாங்கன்னா நிச்சயமாக வெற்றி தான் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லியாகணும் இப்படி இருக்கும்போது சீமானு பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் சந்திப்பில் யாருமே எதிர்பாராத விதமாக இருபத்தி ஆறு தேர்தல பொறுத்த வரைக்கும் தான் போட்டியிட போறோம் நிச்சயமாக தமிழக வெற்றிகழத்தோட கூட்டணி கிடையாது ஆணித்தரமாக இதற்கு பின்னணியில என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்னு அனைவருமே மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு புரியாம தான் இருக்கு இந்த ஒரு விஷயத்தை குறித்து தன்னுடைய நேர்காணலில் பாண்டே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இருவருமே லாங் டிரைவ் போனது நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுல நிறைய அரசியல் விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு அதுலதான் இந்த ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க அப்படின்னும் ஏன்னா சீமான் இருக்கிற கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரே தவிர புதிதாக வரக்கூடிய கட்சியில கூட்டணி வைக்க மாட்டேன் ஒரு இடத்துலையும் சொல்லல அப்படின்னும் இந்த ஒரு விஷயத்த தான் நானே கூட நாம் தமிழ் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இணைவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன் ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய கருத்து வேறுபாடு நடந்திருக்கு தான் அவங்க இருவரும் கூட்டணி வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க அப்படின்றது பாண்டே அவர்களால சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு ஏன்னா சீமானும் விஜயும் பல இடங்களில் அரசியல் பேச்சு பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையே தமிழக மக்களுக்கு வெளிக்கொண்டு வந்தவராக பாண்டே தான் இருந்துட்டு இருக்காரு இப்படி இருக்கும் போது இந்த ஒரு விஷயத்த அவங்க பேசி முடிவெடுத்திருப்பாங்க பாண்டே அவர்கள் சொல்லும் நிச்சயமாக நம்பகத்தன்மையாக தான் இருக்கும் அப்படின்றது தெரிய வருது இந்த ஒரு விஷயத்திற்கு விஜயுடைய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணனும் சீமானும் ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக நான் ரொம்பவே ஓட்டு போறதுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னும் இந்த ஒரு விஷயம் பெரிய ஏமாற்றத்தை தான் அழிச்சிருக்கு அப்படின்னு மக்கள் கருத்து கணிப்புல விஜய் ரசிகர்கள் பாத்தீங்கன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்